ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 கம்மிங் அக்டோபர் 6 பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு கிராண்ட் ஓப்பனிங் வந்து ஆகப்போகுது. எல்லாருமே டியூன் ஆகி இருப்பீங்க. ஏன்னா கொஞ்சம் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னும் வந்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட் வந்து கசியாமல் இருக்கே அப்படின்னா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்பவே வந்து ஒரு ஹாப்பியான நியூஸஸ் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா வந்து இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாரும் பிக் பாஸுக்கு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களா என்னன்னே தெரில. ஒன்லி விஜய் டிவி ப்ராடக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொறுக்கி பொறுக்கி வந்து போட்டிருக்காங்க. ஒன்லி ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெளியிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க. அவங்களோட லிஸ்ட்டெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இப்போ நேத்துலேருந்து வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிறது யார் வரப்போகிறா அப்படின்றத பார்த்தீங்கன்னா, போன டைம் வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 7 விஷ்ணுவோட ஃப்ரெண்டாக வந்து ஒருத்தவங்க பேசினாங்க இல்லையா, சௌந்தர்யா. அவங்க ரொம்பவே இன்ஸ்டாகிராமில், சோஷியல் மீடியாவில், எல்லாத்துலேயுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன். அது மட்டும் இல்லாமல் 2-3 ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த டைம் வந்து என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும், விஷ்ணு கிட்ட இருந்து நிறைய வந்து ஐடியாஸ்லாம் கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் வந்து லீக் ஆயிருக்கு. ஸோ அவங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டாவதாக மகாராஜா ஃபிலிமில் வந்து அவங்க விஜய் சேதுபதியோட பொண்ணாக வந்து கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா, சக்ஷிதா. அவங்க வந்து இந்த டைம் வந்து யங் கண்டஸ்டன்ஸாக வந்து உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்றதும் ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஎஸ்கே நம்ம காமெடியன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நம்ம விஜய் டிவியிலே கடந்தவர்களோட வந்து சொல்லலாம் கலக்க போதியார் அப்படி இப்படின்னு பல ஷோ வந்து பண்ணி பயங்கர ஒரு காமெடியனாக வந்து இருக்கக்கூடியது. ஸோ கூல் சுரேஷ் மாதிரி அந்த காமெடியன் கேரக்டரில் இவர் வந்து உள்ளே வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நம்ம விஜய் விஷால் இருக்கார் இல்லையா, அவர் வந்து குக் வித் கோமாளியில் கலந்துக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் பாக்கியலட்சுமி சீரியலில் எழில் கேரக்டர் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார், அவர் உள்ளே வரப்போகிறதாம். அவருக்கு பேரா பண்ண அமிர்தா, அதாவது அக்ஷிதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து உள்ளே வரப்போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பாக்கியலட்சுமி சீரியலும் முடிய போகிற நிலமையில் இருக்கனால இந்த ரெண்டு ப்ராடக்ட்டையும் தூக்கி உள்ளே போட போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கணா காணும் காலங்கள் சத்யா இருக்கார் இல்லையா, அவர் வந்து உள்ளே வரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அவரோட ஒய்ஃப் தான் யார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் சீசன் 2 வந்து நம்ம ரம்யா, அதாவது சிங்கர் ரம்யா இருக்காங்க இல்லையா அவங்க. ஸோ அதனால இவர் மோஸ்ட்லி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சார்பட்டா ஃபிலிமோட சந்தோஷ் பிரதாப் தான் வந்து சொல்லியிருக்காங்க. தர்ஷா குப்தா வந்து கன்ஃபார்ம் இந்த டைம் வந்து வருவாங்க அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஒரு மாடல் அப்படின்றதுனால வந்து அவங்க உள்ளே வந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. விஜே ஜாக்லின் வந்து வரப்போகிறது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓரளவுக்கு வந்து எல்லாமே விஜய் டிவி ப்ராடக்டாக தான் வந்து தூக்கி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது போக வந்து நம்ம தமிழும் சரஸ்வதியும் சீரியல் ஆக்டர் அவர் கூட வந்து வரப்போகிறதா கொஞ்சம் வந்து பேச்சு வந்து அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா வந்து யாருமே பிக் பாஸுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தெரியல. ஒன்லி வந்து சீரியல் ஆக்டரையும் கொஞ்சம் வந்து என்ன அப்படின்னா வந்து எல்லாருக்குமே அந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னா வந்து இதில் வாய்ப்பு கொடுக்குற மாதிரியான ஆள்களை தான் வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி நம்ம குக் வித் கோமாளி சுனிதா கூட வந்து வரப்போகிறதா வந்து இப்போ 1 வந்து டாக் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும், இவங்கெல்லாம் வந்தால் நல்லா இருக்குமா, இந்த பிக் பாஸ் சீசன் 8 பற்றினா உங்களோட கணிப்பு என்ன, யாரெல்லாம் வர போகிறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை பை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு நகராஜ்.